ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இந்த சுனாமியோட தாக்கத்தை பற்றி தாங்க. இந்த சுனாமி எப்படி ஏற்படுகிறது, இதனோட பாதிப்புகள் என்ன அப்படின்றத பற்றி தான். கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல, அன்று வந்த அலையும் சாதாரணமாகவே நினைத்தனர். 2004 கிறிஸ்மஸோட மறுதினம் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். 2004 இந்தோனேஷியாவோட சுமத்ரா தீவில் உள்ள கடற்பகுதியில் அதிகாலை வேளையில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டதுங்க. இந்த நிலநடுக்கம் 9.1 to 9.3 ரிக்டர் அளவிற்கு பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்ட சுனாமியால் சுமார் 14 மேல் பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தன. இந்தியாவில் குறிப்பாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இன்று வரை டிசம்பர் 26 மறக்க முடியாத நாளாக அனைவரின் உள்ளத்திலும் உள்ளது. கடலோர மக்களுக்கு அலைகள் புதிதல்ல, அன்று வந்த அலையும் சாதாரணமாகவே நினைத்தனர். ஆனால் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறிக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். இந்த சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் காரணமாக அன்று வந்த சுனாமி அலைகள் சுமார் 30 meters 100 feet உயரத்துக்கு எழுந்தன. சுனாமியால் அதிகம் பாதிக்கப்பட்டது சென்னை தான் என்றாலும், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையான அன்று கடற்கரையில் நடைப்பயிற்சிக்கு சென்றவர்கள், தூங்கிக் கொண்டிருந்த மீனவர்கள், கடற்கரையில் கடை வைத்துள்ளவர்கள் என நூற்றுக்கணக்கான மக்களை அள்ளி சென்றது சுனாமி. சென்னை, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி மாவட்டங்கள், இதேபோல் கடலூர், பாண்டிச்சேரி என சென்னை முதல் குமரி வரை கடலோரத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களையும் சூறையாடி சென்றது. தமிழகத்தில் மட்டும் 10,000 அதிகமானோர் உயிரிழந்தனர். நாகப்பட்டினத்தில் மட்டும் 6,000 அதிகமானோர் உயிரிழந்தனர். இதில் சென்னையில் 206 கடலூரில் 610 உயிரிழந்தனருங்க. மேலும் கோடிக்கணக்கான பொருட்கள், இயற்கை வளங்கள், மரங்கள், கால்நடைகள் என பெரும் இழப்பை கண்டது தமிழகமும். பலர் வீடுகளையும் உறவினர்களையும் வளர்ப்பு பிராணிகளையும் இழந்து தவித்தனர். பாதிப்பின் தாக்கத்திலிருந்து மீண்டு வரவே பல மாதங்கள் ஆனது. இந்த சுனாமி பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 14 ஒட்டு மொத்தமாக சுமார் 229,000 மேற்பட்டவங்க உயிரிழந்து போனாங்க. மேலும் 125,000 காயமடைஞ்சாங்க. 43,750 மேற்பட்டவர்கள் வந்து காணாமலே போயிட்டாங்க. மேலும் 17,000 அதிகமானவங்க தங்களோட வாழ்விடத்தை இழந்து மறு இடத்துக்கு, வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டனர். இதில் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடான இந்தோனேஷியாவில் மட்டும் 167,000 மேற்பட்டோர் உயிரிழந்தாங்க. 37,065 மேற்பட்டோர் காணாமலே போனாங்க. மேலும் இலங்கை, தாய்லாந்து, சோமாலியா, மியான்மர் போன்ற நாடுகளில் 1,000 அதிகமானவங்க உயிரிழந்தாங்க. இலங்கையில் 35,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த அலைகள் எப்படி ஏற்படுது அப்படின்றத பார்ப்போம். கடலுக்கு அடியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கத்தால் நீர் வந்து கீழே ஊந்தப்பட்டு மிகப்பெரிய அலைகள் ஏற்படுகின்றன. இது கரையை தாண்டி சேதத்தை ஏற்படுத்துவதை சுனாமி என்கிறோம். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய பூமியின் கடினமான மேற்பகுதி நிலநடுக்கத்தால் ஆட்டம் காண்கிறது. இதனால் ஏற்படும் மிகப்பெரும் விசையின் காரணமாக நீர் தரைப்பகுதிக்கு வந்து மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துகிறது. சுனாமியின் வேகம் மிகவும் பயங்கரமானது. நிலநடுக்கம் ஏற்படும் அளவை பொறுத்து இதன் வேகம் பல மடங்கு அதிகரிக்கும். சில மணி நேரங்களிலேயே மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும் வல்லமை சுனாமிக்கு உண்டு. சுனாமி என்ற வார்த்தை ஜப்பான் மொழியிலிருந்து தான் வந்தது. இதற்கு துறைமுகம் மற்றும் அலைகள், துறைமுக அலைகள் என்று பொருள்படும். சிறிய உயரமுடைய அலைகள் சுனாமியால் பெரிய அலைகளாக மாறுகின்றன. சுனாமி ஏற்படும்போது கடற்கரையில் அலையின் உயரம் நிலநடுக்கத்தின் அளவுக்கு ஏற்ப இருக்கும். கரையிலிருந்து அதன் உயரத்துக்கு ஏற்ப கடல் நீர் தரைப்பகுதிக்குள் ஊடுருவும். பின் இந்த பெரிய அலைகள் தரையில் பரவிய இடத்துக்கு பின்னே தொடர்ந்து நீர் அலைகள் வேகமாக முன்னேறி கொண்டே இருக்கும். சுனாமி அலைகளின் உயரத்துக்கு ஏற்ப அதன் சேதம் இருக்கும். சுனாமி அலைகளின் தாக்கத்துக்கு பின் அந்த தரைப்பகுதியில் பெரிய மாற்றம் இருக்கும். இப்படி கடல் நீர் சுனாமி அலையின் மூலம் இடம்பெயர்வதால் முன்னர் நிலப்பகுதியாக இருந்தவை நீராகவும், நீர்ப்பகுதி நிலமாகவும் வர வாய்ப்புகள் உண்டு. ஜெட்டு வேகத்தில் சீரக்கூடியது இந்த சுனாமி.
கடற்பரப்புக்கு கீழே கண்ணுக்கு தெரியாத சிறிய வடிவத்தில் சுனாமி உருவாகும். கடலோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கப்பலில் கூட சுனாமி உருவாவதை வந்து உணர முடியாது. ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலேயே இந்த சுனாமி மிக பெரிய அளவில் உருவாகி கடல் பரப்பு முழுவதும் வேகமாக பரவக்கூடிய தன்மையுடையது. சுனாமி என்பது ஒரே ஒரு அலையால் மட்டும் ஏற்படுவதல்ல, அடுக்கடுக்கான பல அலைகளால் உருவாகும். இந்த அலைகள் கடற்பரப்பு முழுவதும் பரவி கரையை நோக்கி மணிக்கு 1000 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாய்ந்து செல்லும் இந்த அலைகளின் வேகம் ஜெட் விமானத்தின் வேகத்துக்கு சமமானதாக சில சமயத்தில் கூடுதலாகவும் கருதப்படுகிறது. இந்த சுனாமி அலையானது கரையை நோக்கி அதிவேகமாக சீறி பாய்ந்து செல்லும்போது கடலுக்குள் இருந்த தண்ணியோட கணிசமான பகுதி காலியாகிவிடும். கடல் கீழ்பரப்பில் உள்ள பவளப்பாறைகள் கூட கண்ணுக்கு தெரியும், அந்த அளவுக்கு தரைப்பகுதி தெரியும். சுனாமி அலைகள் வந்து மிகவும் பிரம்மாண்ட உயரத்தில் வருவதால் தான் அழிவு ஏற்படுவதாக தவறான கருத்து கூறப்படுகிறது. கடலில் உள்ள பெரும்பகுதி தண்ணீர் வெள்ளமென புறப்பட்டு வருவதன் காரணமாகவே அழிவு ஏற்படுகிறது. கடலில் இருந்து வேகமாக வரும் வெள்ளம் அதன் பாதையில் உள்ள அனைத்து பொருட்களையும் துவம்சம் செய்துவிடும். இதன் பின் அந்த நீர் வேகமாக கடலுக்கு திரும்பும். சுனாமி அலைகள் கரையை நோக்கி வரும்போது ஒரு சிலர் அதை சமாளித்து தப்பிவிட முடியும். ஆனால் சுனாமி அலைகள் கடலை நோக்கி வேகமாக திரும்பும்போது கடலுக்குள் எல்லாமே அடித்து செல்லப்படும். உலகில் ஏற்பட்ட சுனாமி தாக்குதல்கள் இதுவரை உலகில் சுனாமி அலைகளின் தாக்குதலால் ஏராளமான உயிர் மற்றும் பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளது. 2004 டிசம்பர் மாதம் இந்திய பெருங்கடலில் ரிக்டர் அளவில் 9 புள்ளிகள் கொண்ட பூகம்பம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுனாமி அலைகள் வந்து இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, இந்தோனேஷியா, மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளை தாக்கியதுங்க. இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 230,000